வெல்கம் டு தி சேனல் லேர்னிங் லிட்ரேச்சர் வித் ஓவியா. இந்த வீடியோவில் ராபர்ட் லீ ஃப்ராஸ்ட் எழுதின பேர்ச்சஸ் அப்படின்ற போயமோட சம்மரியை பார்க்கலாம். சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ராபர்ட் லீ ஃப்ராஸ்ட் 1874லேருந்து 1963 வரையிலும் வாழ்ந்த அமெரிக்கன் ரைட்டர். இ பாய்ஸ் வெல், நார்த் ஆஃப் பாஸ்டன், இதெல்லாம் அவரோட நோட்டபிள் வாக்ஸ். அமெரிக்கன் கலோக்கியல் ஸ்பீச்சில் ரூரல் லைஃபோட டெபிக்ஷன்ஸை இவரோட வாக்கில் ரியாலிஸ்டிக்காக பார்க்க முடியும். பர்டிகுலராக 20th century நியூ இங்கிலாண்டோட ரூரல் லைஃபோட செட்டிங்ஸை இவர் அடிக்கடி அவரோட வாக்கில் எழுதியிருப்பார். 31 times நோபல் ப்ரைஸ்க்காக நாமினேட் ஆகியிருக்காரு. 1922 வர்மன் ஸ்டேட் லீக் ஆஃப் விமன்ஸ் கிளப் இவரை போயட் லாரேட் ஆஃப் வர்மனாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. ராபர்ட் ஃப்ராஸ்ட் 1924, 1931, 1937, 1943 அப்படின்னு 4 times புலிட்சர் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. பர்ச்சஸ் போயம் 1915 த அட்லாண்டிக் மந்த்லியில் த ரோட் நாட் டேக்கன், த சவுண்ட் ஆஃப் ட்ரீஸ், அ குரூப் ஆஃப் போயம்ஸோடு சேர்ந்து பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ராஸ்டோட 3rd collection மவுண்டைன் இன்டர்வல்ல இந்த போயமும் இன்க்ளூட் ஆகி 1916 பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. மவுண்டைன் இன்டர்வல் கலெக்ஷனில் பர்ச்சஸ் போயமோட சேர்த்து அவுட் அவுட், இந்த ஓவன் பேர்ட், த ரோட் நாட் டேக்கன் அப்படின்ற போயம்ஸும் இன்க்ளூட் ஆகிருக்கு. ரூரல் லேண்ட்ஸ்கேப்பை பற்றியும் வைல்ட் லைஃப் பற்றியும் 59 lines பிளாங்க் வேர்ஸில் இந்த போயமாக எழுதியிருக்காரு ஃப்ராஸ்ட். இங்கே ஸ்பீக்கர் போயட் ராபர்ட் ஃப்ராஸ்ட். இவர் பர்ச்சஸ் ட்ரீஸை பார்க்குறாரு, அது ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் லெஃப்ட்டும் ரைட்டுமாக பெண்டாகி போயிருக்கு. அப்போது இது யாரோட வேலை, எதனால் இந்த பர்ச்சஸ் ட்ரீ இவ்வளோ பெண்டாக இருக்கும் அப்படின்னு இமேஜின் பண்ணி பார்க்குறாரு. அப்போது பசங்க விளையாடினதுனால இருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிறாரு. நாமளும் சின்ன குழந்தைங்களாக இருக்கும்போது விளையாடிருப்போம், ஸ்ட்ரைட்டாக போகக்கூடிய ட்ரீஸை நம்ம பலம் கொண்டு பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா, இழுத்துட்டு அப்படி நம்மளோட ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் லூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளையே சேர்த்துக்கிட்டு மேலே போகும். இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் போய் வந்து ஊஞ்சல் விளையாடுற மாதிரி விளையாடலாம். ஸோ அந்த மாதிரி பசங்களோட விளையாட்டுனால இந்த பர்ச்சஸ் ட்ரீ இவ்வளோ பெண்டாகி போயிருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவருக்கு வேற ஒரு யோசனையும் வருது. ஐஸ் ஸ்டோம்ஸால் மட்டும்தான் இந்த பர்ச்சஸ் ட்ரீஸை பர்மனெண்ட்டாக பெண்ட் பண்ண முடியும், பசங்க ஸ்விங் பண்ணுறதுனால இவ்வளோ பர்மனெண்ட்டாக பெண்ட் ஆகாது அப்படின்னு நினைக்கிறாரு. வின்டர் சீசனில் மழை பெஞ்சு ஓஞ்சதுக்கப்புறம் மார்னிங் டைமில் பார்த்தோன்னா அந்த பர்ச்சஸ் ட்ரீ ஃபுல்லாக ஐஸ் ஃபார்ம் ஆகி அப்படி லோட் ஆகி போயிருக்கும். இப்போ காற்று வீசும்போது அதில் லைட் கிராக் விழுகிறதுனால அதில் நிறைய கலர்ஸாக தெரியும். சன்லைட் வந்ததும் அந்த பர்ச்சஸ் ட்ரீயில் ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய அந்த ஐஸ் எல்லாமே கிறிஸ்டல் ஷெல்ஸ் மாதிரி அப்படியே கீழே விழும். அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, உடஞ்சி போன கண்ணாடி துண்டுகளோட குவியல் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பர்ச்சஸ் ட்ரீஸ்லாம் ஐஸ் ஃபார்ம் ஆக அது அப்படியே பெண்டாகி போயிருக்கும். ஆனால் அது பிரேக் ஆகாது, அதே மாதிரி அதுவாகவே அது நிமிந்துக்கவும் செய்யாது. இந்த மாதிரி அந்த பர்ச்சஸ் ட்ரீஸோட பெண்டாகி போய் அது பார்க்குறதுக்கு ஆர்ச் மாதிரி இருக்கும். இதை இப்படியே பல வருஷத்துக்கு கூட இருக்கும். அதோட இலைகள்லாம் அப்படியே தரையோட தரையாக படந்து போயிருக்கும். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, கேர்ள்ஸ் முட்டிக்கால் போட்டு கையை தரையில் வச்சுக்கிட்டு அப்படியே தலைமுடியை அப்படியே பூமியோட பரப்ப விட்டு அப்படியே சன்லைட்டில் காய விட்டுட்டு இருந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கும்னு சொல்கிறாரு ராபர்ட் ஃப்ராஸ்ட். ஓ, ராபர்ட் ஃப்ராஸ்ட்டுக்கு இன்னொரு யோசனையும் வருது. மாடு மேய்க்க வந்த பையன் மாடை தேடி வரும் பொழுது இங்கே நின்று அந்த பேர்ச் ட்ரீஸை பார்த்துட்டு ஏன் இதில் ஏறி விளையாடி இந்த பேர்ச் ட்ரீயை பெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. பக்கத்து ஊர்லேருந்து பேஸ்பால் விளையாடுறதுக்காக வந்த பையன் இந்த பேர்ச் ட்ரீயை விளையாடி ஏன் பெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது? ஏன்னா விண்டர் சீசன், சம்மர் சீசன், இப்படி எந்த சீசனாக இருந்தாலும் கம்பெனி இல்லாமல் விளையாடக்கூடிய ஒரே கேம் இந்த ஸ்விங்கிங் பர்ச்சஸ் தான். விண்டர் சீசனில் மட்டுமே பெய்யக்கூடிய ஸ்னோ பர்ச்சஸ் ட்ரீயை பெர்மனெண்ட்டாக பெண்ட் பண்ணும் பொழுது, விண்டர், சம்மர் இப்படி எல்லா சீசன்லேயும் பசங்க விளையாடினதுனால ஏன் இந்த பர்ச்சஸ் ட்ரீ வந்து பெர்மனெண்ட்டாக பெண்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு ராபர்ட் ஃப்ராஸ்ட். இப்படியே ராபர்ட் ஃப்ராஸ்டோட ஃபாதரோட ஃபார்மில் இருக்கக்கூடிய பர்ச்சஸ் ட்ரீஸ் எல்லாமே பெண்டாகி போயிருக்கு. அதோட ஸ்டிஃப்னஸ் எல்லாமே போயிடுச்சு. ஒரு ட்ரீ கூட அங்கே ஸ்ட்ரைட்டாகவே இல்லை. ராபர்ட் ஃப்ராஸ்டும் அவரோட பாய்ஹுட் டேஸில் இந்த மாதிரி பர்ச்சஸ் ட்ரீஸை பெண்ட் பண்ணி விளையாடி இருக்காரு. அவரும் ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் ஸ்விங்கர் ஆஃப் பர்ச்சஸ் தான் அப்படின்னு சொல்கிறாரு.
பர்ச்சஸ் ட்ரீஸோட டாப்பை பிடிச்சி கீழே தொங்குறது, அப்புறம் கீழே இருந்து அப்படி மூவ் ஆகி மேலே போகிறது, இப்படி போகிறது அவருக்கு எப்படி இருக்குது அப்படின்னா அர்த்தில் இருந்தால் ஹெவனுக்கு போகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பாய்ஸ் விளையாடுறத பார்க்கும்போது மறுபடியும் நாமளும் இதே மாதிரி விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி இந்த அர்த்தில் அவர் எப்பெல்லாம் ட்ரபிள்ஸ் வருதோ அப்போல்லாம் வந்து இந்த ஸ்விங்கர் ஆஃப் பர்ச்சஸ் மாதிரி ஹெவனுக்கு போயிடணும், அப்புறம் திரும்பவும் கீழே வரணும், அதுக்கப்புறம் ஒரு புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ ராபர்ட் ஃப்ராஸ்ட் இப்படி ஆத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லேருந்து எஸ்கேப் ஆகி ஹெவனுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறத யாரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடக்கூடாது. அதாவது அவர் ஆத்தில் வாழ்கிறதுக்கு அவருக்கு பிடிக்கலை, ஆர்த் லைஃப் அவருக்கு பிடிக்கலை அப்படின்னு யாரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு கேட்டுக்கிறாரு. ராபர்ட் ஃப்ராஸ்டோட விஷஸ் என்ன அப்படின்னா, அர்த்தில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு இது ஒரு வே. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ்லேருந்து எஸ்கேப் ஆகி மேலே ஹெவனுக்கு போயிடணும், ஹெவனோட லைஃப்பை என்ஜாய் பண்ணிவிட்டு மறுபடியும் அர்த்துக்கு வந்து அர்த்தோட லைஃப்பையும் என்ஜாய் பண்ணணும். ஏன்னா அர்த்து தான் இட் இஸ் த பிளேஸ் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி ஏர்த் அண்ட் ஹெவன் இப்படி ரெண்டு லைஃபையும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்க தெரியாத மனுஷன் ஸ்விங்கர் ஆஃப் பர்ச்சஸோட ஓஸ்டானவர் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த போயமோட சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.